Hi friends, welcome. This is Teeztotaller. So, in this video, I will the DTF printing. I will share inputs based on my experience. So, in the video, like, share, comment. If you have a customized t-shirt printing or t-shirt printing or business training, or how to start, in the DTF printing, so digital la ipo advanced technology la irukra oru printing method seringla. So DTF means direct to film. So D2G DTF idu rendume vandu pathina oru similar ana process da. So DTG na direct to garment, adhaadu printing vandu direct ah vandu garment la print aagum digital method la. DTF indrathu oru film la, adhaadu oru film la andha print ah eduthu adha vandu t-shirt garment la transfer pandra. So idu dhaan inda DTF D2G ku irukra difference seringla. But D2G ku DTF ku enna vandu idu irukum oru periya difference enna irukum paathina, D2G la vandu paathina cotton dhaan vandu 100% cotton vandu nalla oru printing ah vandu nalla oru vibrant ah irukum. But polyester or other material, polyester bend cotton blend la pathina andha low printing varadu. So na vandu DTG use pannadhu kedaadu, but based on and search pannadhu idala vechi paakanum seringa. But DTF la vandu pathina ungalku ellathilume transfer panninga. So once neenga or sheet la print edutha adha neenga vandu cotton la, polyester la, cotton blend la, nylon la, bag, tote bags, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிடிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஸ்டேஷன் வாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர் டு அதர் பிரிண்டிங் மெத்தட்ஸ் சரிங்களா. இதில் என்ன இப்போ வந்து உங்களுக்கு அதோட ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி கலர்லாம் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ராதர் தென் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஒரு மோர் தென் ஒன் கலர்னாலே நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் மேக்கிங், எக்ஸ்போசிங் அண்ட் வாஷிங், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் செட்டப், ரெஜிஸ்ட்ரேஷன், இவ்வளோ ஒர்க் இருக்கும் ஸ்க்ரீனில். பட் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு டிஜிட்டலில் ஒரு டிசைன் எடுக்கிறீங்க, எடுத்து இதோட பெஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே வந்து வைனலுக்கு சொன்ன மாதிரி இந்த டிடிஎஃப்க்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர், அதில் கொடுத்து தான் இந்த பிரிண்டிங் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரிப் சாஃப்ட்வேர் அது பேர். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அக்யூரிப் இருக்கும், கார்ட் லிங்க் அந்த மாதிரி நிறையா இருக்குது, கேட் லிங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அக்யூரிப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் டிடிஎஃப். அண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இங்க், அது ஒரு பிக்மெண்ட் இங்க் மாதிரி டெக்ஸ்டைல் பேஸ்டு தான். ஸோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி பக்காவாக இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய வேலை இது. ஸோ ஏன்னா எங்கெல்லாம் ஒரு பிரிண்டரில் ஒயிட் இங்க் யூஸ் ஆகுதோ, அது ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, டிடிஜி டிடிஎஃப் எதில் ஒயிட் இங்க்லாம் ஒர்க் ஆகுதோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து ஒயிட் இங்க் வந்து திக்காயிரும், அதாவது கிளாக் ஆயிரும். ஸோ ஒரு இங்கு கிளாக் ஆயிடுச்சுன்னா ஹெட்ல கண்டிப்பா போய் அது பிளாக் ஆயிரும். ஸோ ஒயிட் இங்க் தான் இதுல ப்ராப்ளம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மாடிஃபைட் பிரிண்டர் அண்ட் எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் எனக்கு வந்து அந்த ஹெட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியல. நம்ம ரெகுலரான ஒரு யூசேஜ்னா கண்டிப்பாக அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலர் யூசேஜ் இருந்தால் மட்டும்தான் டிடிஎஃப் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது ஒரு நியூ டெக்னாலஜி, அதாவது 2020 தான் அது எவால்வ் ஆச்சு, சைனாவில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதுவாச்சு. பட் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாக்ட் சர்வீஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இனிஷியலாக டிடிஎஃப் பிரிண்டிங் போனோம், அது ஈஸியாக இருக்குது, ஸோ வந்து பண்ணலாம், பண்ணால் எல்லாமே பண்ணிக்கலாம், அதில் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இந்த மாதிரி நிறையா பெயின்ஃபுல் ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகணும், அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் தான் பரவாயில்ல. ஸோ ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸோட ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது, அந்த பிஸ்னஸில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அதனால் டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டிடிஎஃப் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இனிஷியலாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மெத்தட்ஸ், அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனு, வைனல்லு, சப்ளிமேஷன், ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங்னா அதுக்கு ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கான வந்து என்ன சொல்றது ட்ரபிள் ஷூட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் குருஸ், அதாவது இந்த டெக்னிக்கல் குருஸ் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூ வில் கெட் மோர் ஐடியாஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன். பட் டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு 1.5-2 இயர்ஸ் எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸ்டில் எவ்ரி ஒன் ஹாஸ் பீன் லேர்னிங். ஸோ அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிமே வந்து நீங்கள் டிடிஎஃப்ல வந்து ஒரு கொரி கேட்டிங்கன்னா 100% இதுதான் அதோட இஷ்யூன்றதோ ட்ரபிள் ஷூட் பண்ணி அதுக்கு சொல்யூஷனோ கொடுக்கறது இல்லை. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 1.5 இயர் இதில் யூஸ் பண்ணதுனால. பட் இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு டிசைன் எடுக்கிறீங்க, அதை வந்து பிரிண்ட் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மல்டி கலர் பிரிண்டாயிரும், அதுக்கு மேலே ஒயிட் லேயர் ஒயிட்டிங் லேயர் ஒன்று பிரிண்ட் ஆகும். அதை ஒரு பவுடர், அதாவது ஆட்மெல் பவுடர், அதாவது அந்த பவுடரில் வந்து நல்லா வந்து அதை போர் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணோம். ஸோ அதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணோம். அந்த பவுடர் வந்து அந்த இங்கில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு பேசிக் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது, ஒரு ரிக்குயர்மெண்ட். இந்த பர்சன்டேஜ் இந்த செகண்ட்ஸில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கோல்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் முடிஞ்சது. டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் அளவுக்கு எந்த பிரிண்டிங்குமே வந்து உங்களுக்கு அந்த டியூரபிலிட்டி அண்ட் குவாலிட்டி கிடைக்காது. பட் நீங்கள் வந்து சிம்லராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலருக்கு வந்து நீங்கள் 4 ஸ்க்ரீன் ரெடி பண்ணி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து ஆஃப் டவுன் ப்ராசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு 4 கலர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் அது வந்து மினிமம் ஒரு 100 டிஷர்ட்ஸ்க்கு மேலேனா அது ஒர்த்து. பட் ஒரு 5 டிஷர்ட் 10 டிஷர்ட்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போது யூ ஹாவ் டு பி சூஸ் டிடிஎஃப் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிடிஎஃப்ல இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ எல்லாமே எதுவுமே தெரியாமல் ஒரு டிடிஎஃப் ஒரு ப்ரொவைடர் சர்வீஸ் ப்ரொவைடரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இது என்னோட சஜஷன், சரிங்களா? ஸோ டிடிஎஃபோட ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு லைம்லைட் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு மறுபடியும் சந்திக்க, நன்றி, வணக்கம்.